Hi viewers, welcome back to my channel. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ராவல் டைரிஸ் அண்ட் நான் உங்கள் டிடி. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோவில் வந்து கண்டிப்பாக பிடிச்ச கோவிலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு திருப்பதி போகிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு கோவில் வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் வந்துட்டு டிடிடியாலே வந்து ரன் பண்ணிட்டு வரப்படுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் தான், ஆனாலும் நமக்கு ஆஸ் இட் இஸ் திருப்பதிக்கு போனால் அதே ஃபீலிங் வந்து கிடைக்கிது. அந்த கோவிலை பற்றி டீட்டெயிலை பார்த்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். கன்னியாகுமரியோடைய மெயின் கோவிலான பகவதி அம்மன் கோவிலிருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த டிடிடி பெருமாள் கோவில். நல்ல பறந்து விரிஞ்ச பெரிய இடத்துல அழகாக வந்து இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க. டிடிடியே தான் வந்து இந்த கோவிலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கோவிலுக்கு போகிற வழியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய மயிலெல்லாம் வச்சுருந்தாங்க, நான் கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே மயில் பறந்து போச்சு. ஸோ கேம்பஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறந்து விரிஞ்ச பெரிய கேம்பஸ், கடற்கரையை ஒட்டியே அமைச்சிருக்காங்க. அந்த கேம்பஸ்குள்ளேயே வந்து அழகாக வந்து ஒரு நந்தவனமும் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு அழகான விஷயம் சொல்லணுன்னா, முக்கூடல் சங்கமமாகற கன்னியாகுமரி கடலை ஒட்டியே இந்த கோவில் கேம்பஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு வெளியவே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடல் தான் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக கடல் காற்றை வந்து நம்மளால் வந்து நல்லா உணர முடிகிற ஒரு இடமா இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சூப்பரான கோவில். ஸோ இந்த கோவில் கேம்பஸ் வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்கிங் ஏரியா, டார்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், கிட்ஸ் பிளேயிங் ஏரியா, டாய்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு டிடிடியில் நமக்கு என்னெல்லாம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவாங்களோ அத்தனையும் இங்கேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த கேம்பஸ் வந்து 2வது ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல உயரமான தளத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. பட் இந்த படிக்கட்டு வந்து ஏறுறதுக்கு அவ்வளோ சிரமமாலாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து டிப்பிக்கலி சென்டரில் வந்துட்டு பெருமாளுக்கு ஒரு கருவறையும், லெஃப்ட் சைடில் வந்துட்டு பத்மாவதி அம்மாவாருக்கு ஒரு சன்னதியும், அதே மாதிரி ரைட் சைடில் வந்துட்டு ஆண்டாள் தாயாருக்கு வந்து ஒரு சன்னதியும் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. ஸோ கோவிலுடைய செட்டப் வந்து இப்படி தான் இருக்குது. சென்டரில் இருக்கிறது பெருமாளுடைய கருவறை, அது வந்து ஆஸ் இட் இஸ் நமக்கு திருப்பதியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய கருவறை. நான் வந்து சைட்லேருந்தும் பேக்லேருந்தும் தான் எடுத்தேன், ஃப்ரண்ட்லேருந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து இங்கே பெர்மிஷன் கிடையாது. அதே மாதிரி இதை கோவிலோட ஆர்கிடெக்சர் பாருங்கள், ரொம்ப நுணுக்கமாக. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் காலத்தில் வந்து எவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி அழகாக வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினாங்கன்னு சொன்னால் நம்பவே முடியல. நான் விவேகானந்தர் ராக் வீடியோவிலேருந்து நான் காமிச்சிருப்பேன், அந்த வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். அங்கேருந்து இந்த கோவிலை வந்து நான் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த கோவிலேருந்து விவேகானந்தரன் திருவள்ளூர் ராக்கை வந்து பார்த்துட்ருக்கேன். உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப அழகான இடமா இருந்தது. இங்கேருந்து அதை பார்க்குறப்போ நல்லா ஹைட்டில் நின்று இங்கேருந்து அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது. அதே மாதிரி பாருங்கள், முக்கூடலும் வந்து கடல் சங்கமமாகற இடம், கடல் 3 கலரில் நமக்கு அழகாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக தெரியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் தாயாருடைய சன்னதி. பெருமாளுடைய கருவறைக்கு அடுத்து இருக்குது. ஒரு ஈவினிங் போல் 4 மணி அந்த மாதிரி டைமுக்கு போனோம் அப்படின்னா உட்காந்து ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தால் மனசுக்கு உண்மையிலே அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. ஏன்னா அந்த கடல் காற்று, அமைதியான சூழ்நிலை, கோவிலில் இருக்கிற அந்த இயற்கையான அந்த வாசனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். கோவிலில் நாங்களும் வந்து அதே 4 மணி டைமுக்கு தான் போயிருந்தோம். பெருசாக ஒன்றும் கூட்டம்லாம் இல்லவே இல்லை, 7-8 பேர் தான் இருந்தாங்க. உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் திவ்யா தேசூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.